வெல்கம் டு குட்டி தமிழ் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளாக் சிக்கனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் அதோடய ரெசிபீஸையும் நம்ம இந்த வீலாகில் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். 3 தக்காளிக்கு நம்ம 2 வெங்காயம் எடுத்துக்கோம். இதையும் தக்காளியையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனிலையில் பட்டர் அதுக்கப்புறமா கீ சேர்த்துருக்கோம். நான் வந்து பட்டர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாம் இப்படியும் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெஞ்சு இலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னாலும் பரவாயில்ல, அது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கோங்க. வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுத சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு வந்து நம்ம சிக்கன் எந்த அளவு போட போகிறோமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். சிக்கன் கொஞ்சம் டஃப்பான சிக்கன் தான், நாட்டு சிக்கனுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்கேன். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால தான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி விடட்டும். எல்லாம் சேர்ந்து மசாலா நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் சிக்கனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ரிச் இன் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஆன்டிஆக்சிடன்ஸ் அதிகமாகவே இருக்குது. கால்சியம், அயன், பாஸ்பரஸ், விட்டமின் B12, அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இந்த பிளாக் சிக்கனில் இருக்குது. ரிச் இன் ப்ரோட்டீனை தலைவலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கூட இதை தாராளமாக சாப்பிடலாம். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனுங்க, எல்லா கோழிகளும் வந்து சூட்டை கொடுக்கும் உடம்புக்கு, பட் இந்த கருப்பு கோழி மருத்துவ குணம் வாய்ந்தது, அதனால் இது வந்து குளிர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. கிரேவி நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ள சைட் பை சைடாக நம்ம வந்து சிக்கனை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா குக்காயி வருது. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு முட்டை போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, இப்போ பெப்பர் மஞ்சப்பொடி சேர்த்து உப்பு போட்டு கலந்துக்கிட்டோம். இப்போது ஊற வைக்கணும், நல்லா ஊறணும் மசாலா. இப்போது சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கிரேவியில். நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக் கூட பண்ணிக்கலாம் நீங்கள், ஏன்னா இந்த கோழி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பிளாக் சிக்கன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சாப்பிட தோணும். நம்ம நார்மல் சிக்கன் நாட்டுக்கோழியை விட இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்குது இந்த பிளாக் சிக்கனை. நான் ஒரு வரமிளகாவை ஆயிலில் வதக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் வதக்கி. ஆயிடுச்சு. இப்போ மேலாப்பில் பட்டர் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாங்க. நம்மளோட பிளாக் பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் இப்போ நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போது நம்ம ஒவ்வொன்றையாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பெப்பர் சிக்கன் கலரை பார்த்து பயந்துடாதீங்க, அந்த பிளாக் சிக்கனோட கலரே அதுதான். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். சைடில் அங்கே வாழைக்காய் புட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஃபேவரட் சாம்பார் சாதத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால தான் சிக்கன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி சாம்பாரும் வாழைக்காய் புட்டும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சிக்கனையும் செஞ்சிட்டோம். இது நல்லா பொரியட்டும். அம்மா அதில் தேங்காய் பூவை சேர்த்துட்டாங்க வாழைக்காய் புட்டில். Thank you.
இந்த பிளாக் சிக்கன் வீலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டி தமிழ் பொண்ணு சேனல்.